ரிலையன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நவகிரகங்களே சுபகிரகங்கள், குரு பகவான். பயிற்சி நிறைய இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது. ஆனாலும் கூட சுபகிரகமான குருவுடைய பயிற்சிக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்க்குறபோது இந்த குரு நவம்பர் மாதம் 20ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி நாட்கள்னு பார்த்திங்கன்னா மொத்தமே 145 நாட்கள் தான் அவருடைய பயிற்சி இந்த வருஷம் இருக்குது. குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். அப்படி பார்க்குறபோது இந்த குரு பகவான் கும்பராசியில் இருந்து அவருடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு தான் இருக்கிற வீட்டிலிருந்து அல்லது தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடமாக பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடங்களை பார்வை செய்வார். அப்போ குரு கும்பராசியில் இருந்து அவர் வந்து 5ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக அவர் சிம்மராசியை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக அவர் துளாராசியை பார்க்குறார். அதாவது மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பார்க்கிறகின்ற பொழுது ஒரு தெய்வ அனுகூலம் அந்தந்த ராசிகளுக்கோ அல்லது அந்தந்த வீடுகளுக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவனுடைய பார்வை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் குரு அருளால் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட குரு பகவான் எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்த 145 நாட்களில், அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2021 வருஷத்திலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2022 வரை மொத்தம் சுமார் 145 நாட்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவருடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை நமக்கெல்லாம் இப்போ கொடுப்பார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். உங்கள் ராசியிலே வளமை போல் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். 2ஆம் இடம் உங்கள் பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் என்ன இல்லை, வருமானங்கள் நிறைய இருக்குது. அதற்கு தகுந்த செலவினங்களும் சனி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால செலவினங்களும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பாக நல்லா நீங்கள் டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வேஷன் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவும் பேங்க் பேலன்ஸில் லிக்விட் கேஷில் இருக்கும். அதோட நிறைய ஆர்னமெண்ட்ஸ் நகைகள்லாம் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு அமையும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு இஷ்யூஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குழந்தைகளால் நன்மை, ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், இன்னொரு பக்கம் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் அசிங்கமானங்கள் இது ரெண்டுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமில்லை, எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு சுப விரயங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் செப்பரேட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் உண்டு. அது மட்டுமில்லை, இளைய சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல ஒரு விலை சேல்ஸு அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார்.
அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒருவேளை முன்னோருடைய சொத்து இல்லை அப்படின்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தன வரவு பொருள் வரவு உண்டு. அது எதுவுமே இல்லைன்னா கூட உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி கண்டிப்பாக வரும். ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது டிவிடெண்ட் எதுவும் வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருக்குது. நீங்கள் பெரிய முதலீடு பண்ணாமல் ஓரளவுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள், குறிப்பாக நீங்கள் சிறு தொழில் செய்ய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும், ஒரு பெரிய லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதற்கு தந்த ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக ஏஜென்சி புரோக்கரேஜு கான்ட்ராக்டு கன்சல்டன்சி ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க அல்லது ஐடி ஃபீல்டில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இந்த பயிற்சியில் எப்போயுமே நீங்கள் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்லா ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் ஏதோ ஒரு விதத்தில் லாக் ஆகும். முதல்ல வரும்னு சொல்லியிருக்கேன், இப்போ லாக் ஆகும்னு சொல்லியிருக்கேன். காரணம், நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானங்கள் இருக்குது. பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே இது சிறப்பான ஒரு பயிற்சியாக இருக்குது. குறிப்பாக ஷேர்ஸில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிங்கனாலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் டெஃபினட்டாக இருக்குது. உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது உங்களுடைய சர்வீஸ் கேரியர். ஸோ உங்களுடைய சர்வீஸ் நல்லாயிருக்கும், கரியர் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல வேலையில் ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம், ப்ரொமோஷன் அத்தனையுமே இருக்குது. யாருமே நீங்கள் ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு கம்பெனியை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தாலும் அடுத்த வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் உண்டு. குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கனாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சார், உடம்பில் நோய் எதுவும் இருந்தாலும் அது அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பேக் போனும் பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அப்டமனில் பிரச்சனை, ப்ரெஷர், இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனைலாம் நல்ல டாக்டர் கவனித்து பார்க்கணும். லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்களோ அது கண்டிப்பாக சால்வேஷன் ஆகும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு இந்த பயிற்சியில் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. குறிப்பாக குரு உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கார். முதலே சொன்னேன், ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதே சமயத்தில் குரு 8ஆம் இடத்தை பார்க்குறது நோயுடைய தன்மையை அக்ரவேட் பண்ணுவார், இதையும் சொல்லியிருக்கேன். ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அதை அப்போ பண்ணுங்கள். யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏப்ரலுக்குள்ளே பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். நீங்கள் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூர்தேச பிரயாணங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக பாஸ்போர்ட் விசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக குரு உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார்.
உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா முதலே சொல்லியிருக்கேன், நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. பத்தாம் இடம் கவர்மெண்ட் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். அது மட்டுமல்ல, பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு. பத்தாம் இடம் நீங்கள் ஒரு பெரிய தொழில் முனைவோர் அல்லது ஆண்டர்பிரனராக வருவதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள், ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் எவ்வளவு வேகமாக இந்த பயிற்சியில் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கலாம், நாளைக்கு என்பதை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைக்கே செஞ்சிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வேலை கரியர் ரொம்ப சிறப்பான ஒரு காலம். யாருமே ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதோட நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமில் எதிர்ந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உண்டு. நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கு. குறிப்பாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்பு, அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. வழக்கம் போல் நீங்கள் குரு பகவானுக்கு தரிசனம் பண்ணால் கூட இந்த பயிற்சியில் நீங்கள் சனி பகவானுடைய, உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கார், நரசிம்மருடைய வழிபாடு,